வாழ்வின் கவலைகள் தீர சந்தோஷங்கள் மலர ஆல்பா மைண்ட் பவரின் ஆன்லைன் தியான வகுப்புகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வழங்குகிறார் ஸ்ரீ மாதா விஜயலட்சுமி பந்தயன். தொடர்புக்கு 9841402000. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பொதுவாக உலக நாடுகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது இயல்பான ஒன்று தானே, கொரோனா மட்டும் காரணம் இல்லை, இன்னும் பல காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 60 நாடுகளை எடுத்துட்டு அவங்களுடைய சராசரி பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியை வந்து எடுத்து பார்த்துருக்காங்க. அது வந்து அதிகபட்சம் 12% தான். பட் அதன் மாதிரி 2 மடங்கு வந்து இந்தியாவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கொரோனா அப்படிங்கிறது ஆக்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறாங்க. பொருளாதாரம்ங்கிறது எல்லா இடத்துலயும் சரிவுக்குள்ளதான் இருக்கு, இது இந்த ஆண்டு சரிவு தான் போகும் அப்படிங்கிறாங்க. கொரோனா வந்து ஆக்ட் ஆஃப் காடா இருக்கலாம், கொரோனாவை மேனேஜ் பண்றது வந்து ஆக்ட் ஆஃப் கவர்மெண்ட் தான். காங்கிரஸே வந்து தான் இது வந்து இனிஷியேட் பண்ணி விட்டாங்க. அவங்க இனிஷியேட் பண்ணது தான் வந்து பாஜக அரசாங்கம் வந்து அதை அமல்படுத்தினா இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவங்க வந்து அதற்கான தயாரிப்புகள் பண்ணாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது ஒரு ரிஃபார்ம். அது அந்த ரிஃபார்ம் வந்து இப்போ உதாரணம் ஜிஎஸ்டி தவறுன்னு நீங்கள் சொல்லலை. மாநிலங்கள் மத்திய அரசுக்கு அவங்களுடைய வருவாயில் உள்ள 70% வருவாய் இது கொடுத்துட்றாங்க. மத்திய அரசு 30% தான் கொடுக்குது. அது மத்திய அரசு எப்படி செய்யணுங்கிறத வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்ணும். ஸோ இப்போ இவங்க நேரடியாக வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் டிக்ளேர் பண்ணுறாங்க, இது வந்து ஆக்ட் ஆஃப் காடுங்கிறாங்க. இப்போ ஆக்ட் ஆஃப் காட்லாம் அந்த அமெண்ட்மெண்ட் கிளாஸில் கிடையாது. டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் 8.2% 7, 6, 5, 4 கடைசி காலாண்டு 3.2. பணம் வந்து சர்ப்ளஸாக பேங்கிங் செக்டாரில் இருக்குது. எஸ்பிஐ சேர்மனே சொல்லியிருக்காரு, யாரும் எங்கிட்ட கடன் வாங்கலை, நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க, யாரும் வந்து கடன் வாங்க தயாராக இல்லை. மக்கள் மேலே தான் தப்பு இல்லை. ஸோ உற்பத்தி நடந்திருக்குது, ஆனால் அந்த பலன் வந்து விவசாயிக்கு கிடைக்கல. அது இந்த புள்ளி விவரத்தில் தெரியுது. கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி ரூபாய் என்னமோ கடன் வாங்க போறதா வந்து எஸ்பிஐ வந்து மதிப்பீடு செஞ்சிருக்குது. ஒட்டுமொத்த பட்ஜெட்டே 30 லட்சம் கோடி ரூபாய். இந்த முழு ஆண்டும் வந்து குரோத் ரேட் வந்து நெகட்டிவா தான் இருக்கும். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் மணி மேட்டர்ஸ் நிகழ்வில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பொருளாதார பேராசிரியர் மரியாதைக்குரிய திரு ஜோதி சிவஞானம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் ஒரு பொருளாதாரம் குறித்த ஒரு விவாதம்ங்கிறத ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருந்தது. அதற்கான காரணம் புள்ளியியல் நிறுவனம் வெளியிட்டிருந்தாங்க, ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது நிகழ் நிதியாண்டில் முதல் காலனினுடைய ஜிடிபி ரேட் பார்த்தீங்கன்னா -23.9 வீழ்ச்சியை வந்து சந்திச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பினுடைய கேள்வி அப்படிங்கிறது, இந்தியா மட்டும் இல்லை, அவங்க வெளியிட்டிருந்த புள்ளி விவரத்திலேயே ஸ்பெயினுக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு நிகராக இருக்கிறாங்க, பிரிட்டனும் இந்தியாவுக்கு நிகராக இருக்கிறாங்க. பொதுவாக உலக நாடுகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது இயல்பான ஒன்று தானே, கொரோனா மட்டும் காரணம் இல்லை, இன்னும் பல காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மை. அதாவதுங்க, கொரோனாவுக்கு முன்னாடியே வந்து பொருளாதாரம் வந்து தொடர்ந்து பல சவால்களை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்குது. அதே மாதிரி கொரோனா காலத்தில் வந்து அதை வந்து கொரோனாவை மேனேஜ் பண்ணாமல் போனது ஒன்று, கொரோனாவுக்கும் கொரோனாவினால் ஏற்பட்ட பொருளாதாரத்தின் தாக்கத்தையும் வந்து சரியாக மேனேஜ் பண்ணாமல் போனது, இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒட்டுமொத்த விளைவு தான். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற நாடுகளை ஒப்பிடுகையில் எல்லா உலக நாடுகள் முழுக்க வந்து கொரோனா வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அந்த ஆய்வு விங் வந்து ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க, ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 60 நாடுகளை எடுத்துட்டு அவங்களுடைய சராசரி பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியை வந்து எடுத்து பார்த்துருக்காங்க. அது வந்து அதிகபட்சம் 12% தான். பட் அதன் மாதிரி 2 மடங்கு வந்து இந்தியாவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது காரணம் வந்து அவங்கெல்லாம் மேற்கொண்ட அணுகுமுறையை விட நம்ம மேற்கொண்ட அணுகுமுறையில் பிரச்சனை இருக்குது. இல்லை, அதுக்கு அது மட்டும்தான். உதாரணத்துக்கு இப்போ அந்த நாடுகளுடைய மக்கள் தொகை இந்தியாவை ஒப்பிடும்போது கம்மியாக இருக்கலாம், இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தொழில் உற்பத்தி அப்படிங்கிறது அங்கே ஒப்பிடுறதும் கம்மியாக இருக்கலாம். அதில் இல்லை, எல்லாத்தையுமே வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் செய்கிறாங்க. இப்போ வந்து கௌஷிக் பாசுன்னு வந்து முன்னாடி இருந்த ஒரு தலைமை, இவர் வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் யூபிஏ பீரியடில் இருந்தவர் வந்து அவரு கூட வந்து மென்டலில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து கொரோனா மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப வந்து மிக மிக மோசமான நிலைமையில் இருக்கும். நோயை மேனேஜ் பண்ணுறதுல மட்டும் கொரோனா மட்டுமே. ஆமாம், இப்போ இன்றைக்கு 80,000 போயிடுச்சு, வந்து 100,000 கூட தொடரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நாள் கேசஸ்ஸு.
அதே மாதிரி வந்து மொத்த இன்னொரு இந்த இந்த புள்ளி விவரம் காட்டுறது வந்து மக்கள் மேலே பழி போடுறாங்க. கொரோனா வந்து மக்கள் சரியாக ஒத்து இந்த வீழ்ச்சி வந்து கன்சம்ஷன் வந்து 27% குறைஞ்சிருக்குங்கிறாங்க. அப்படின்னா மக்கள் வந்து அத்தனை பேரும் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. அந்த கூகுள் மொபிலிட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் வச்சு பார்த்தா எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. அப்போ மக்கள் வந்து லாக்டவுனை அரசு உத்தரவை மதித்து இருந்திருக்கிறாங்க. இருந்தபோதும் நோய் பரவுதுன்னா அப்போ அதற்கு வந்து என்ன காரணம் சொல்லுவீங்க? ஸோ தொடர்ந்து வந்து நோய் வந்து வேகமாக பரவிட்டுருக்கு, இன்னும் வந்து பீக்கை எட்டல. நம்மளை சுற்றி உள்ள நெய்பர் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இவங்களை விட படுமோசமான நிலைமையில் இருக்கும். நோய் பரவுறதுலேயும் நோய் வேகமாக பரவுறதுலேயும் இறப்பு விகிதத்துலேயும் வந்து இந்தியா மோசமாக இருக்குன்னு அவர் எழுதியிருக்கிறாரு கரெக்டான புள்ளி விவரங்களோட. ஓகே, ஆனால் அது வந்து ஒப்பிடு சரி நினைக்கலாம் சார். சரி தான், அது வந்து ஒரு இல்லை இல்லை அவர் வந்து ஒரு மில்லியன் பர் மில்லியன் பாப்புலேஷனுக்கு நியூ கேசஸ் எவ்வளோ, இப்போ வந்து 43-47 சொல்கிறாரு பர் மில்லியனுக்கு. ஓகே ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா 10-12, பாகிஸ்தானில் அதை விட குறைவு, ஸ்ரீலங்காவில் அதை விட குறைவு. அதே மாதிரி இறப்பு விகிதம் பார்த்தா 1% கீழே ஸ்ரீலங்காவில், அதே மாதிரி நெய்பர்லாம். பட் நமக்கு வந்து கடுமையாக இருக்குது 47 என்னமோ. இது மாதிரி எல்லா புள்ளி விவரங்களையும் வந்து மில்லியனுக்கு கன்வெர்ட் பண்ணால் அந்த அந்த பாப்புலேஷனில் உள்ள வித்தியாசத்தெல்லாம் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடும். அது மாதிரி தான் வச்சு பார்க்குறாங்க. அடுத்தது வந்து இப்போ இன்றைக்கி 80,000 தாண்டிகிட்டு இருக்குதே சார். இதை பற்றி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் மத குறை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசும்போது சொல்கிறாங்க, கொரோனா அப்படிங்கிறது கடவுளினுடைய த காட் ஆஃப் ஆக்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறாங்க. பொருளாதாரங்கிறது எல்லா இடத்துலையும் சரிவுக்குள்ளே தான் இருக்குது, இது இந்த ஆண்டு சரிவு தான் போகும் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது கொரோனா வந்து ஆக்ட் ஆஃப் காடாக இருக்கலாம், கொரோனாவை மேனேஜ் பண்ணுறது வந்து ஆக்ட் ஆஃப் கவர்மெண்ட் தான். அதே மாதிரி வந்து பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ண வேண்டியதும் வந்து ஆக்ட் ஆஃப் கவர்மெண்ட் தான் வந்துருக்கு. இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி பல்வேறு காரணங்கள் வந்து பொருளாதாரம் சரிந்திருக்கு. முதல்ல வந்து இவங்க இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு வந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகளை எடுக்கலை. சென்ற 14வது எலெக்ஷன் வந்து பொருளாதார பிரச்சனையை தான், 70 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வளர்ச்சியும் பொருளாதார பிரச்சனையும் மையமாக வச்சு தான் அந்த தேர்தல் வந்து சந்திக்கப்பட்டது. பட் இவங்களும் அது மாதிரி வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க, நாங்கள் வளர்ச்சியை கொடுப்போம்லாம் சொன்னாங்க. ஆனால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு வந்து அவங்க வந்து பொருளாதார பிரச்சனையில் வந்து கவனம் செலுத்தலை, மாறாக வந்து பல்வேறு வந்து அரசியல் பிரச்சனைகளை கையில் எடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அதற்கப்புறம் வந்து டிமானிட்டைசேஷன் செய்கிறாங்க. ஸோ அதற்கப்புறம் டிமானிட்டைசேஷன் என்னென்னா முறைசாரா துறையினுடைய தேவை அத்தனையும் வந்து ஒரே பாயிண்டில் வந்து அப்படியே க்ரஷ் பண்ணிடுச்சு. ஒரு அது வந்து படு தோல்விங்கிறது, அதனுடைய விளைவுகள்லாம் வந்து தொடர்ந்து நீடிக்கிறதுங்கிறதுலாம் பல்வேறு ஆய்வுகள் எல்லாமே வந்துருச்சு. அதை நம்ம திரும்ப போக தேவையில்லை. ஓகே ஓகே. ஸோ அது வந்து டிமானிட்டைசேஷன் வந்து ஒரு டிசாஸ்டர். அதை தொடர்ந்து வந்து ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துகிறாங்க. எப்படி டிமானிட்டைசேஷன் வந்து முறைசாரா துறையையும் விவசாயத்துறையும் வந்து கடுமையான வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குன்னு சாதாரண மனிதர்களில் வந்து பாதிக்கப்பட்டார்களோ அதே மாதிரி இது வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்களை வந்து சிறு குறு வியாபாரிகளை வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டது. இல்லை இம்ப்ளிமெண்டேஷனே தப்பா, இல்லை ஜிஎஸ்டியே தப்பா, எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை ஜிஎஸ்டியில் வந்துங்க இது அதை நடைமுறைப்படுத்தின அவசரம் தயாரிப்பு இல்லாமல், எந்த தயாரிப்பும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தினது. ஒரே நாடு ஒரே வரின்னு சொல்லிட்டு 5 வரி போட்டது. காங்கிரஸ் பேசுறது கொண்டு வந்தாங்க, இதை காங்கிரஸே வந்து தான் இது வந்து இனிஷியேட் பண்ணிவிட்டாங்க. அவங்க இனிஷியேட் பண்ணது தான் வந்து பாஜக அரசாங்கம் வந்து அதை அமல்படுத்தணும். இல்லை அதுதான் சொல்கிறேன், அவங்க வந்து அதற்கான தயாரிப்புகள் பண்ணாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது ஒரு ரிஃபார்ம். அது அந்த ரிஃபார்ம் வந்து இப்போ உதாரணம் ஜிஎஸ்டி தவறுன்னு நீங்கள் சொல்லலாம், ஜிஎஸ்டி தவறு இல்லைங்க, அது வந்து ஒரு சீர்திருத்தம் தான். அந்த சீர்திருத்தத்தோட நோக்கம் என்ன? அரசுக்கு வந்து போதுமான வரி வருவாய் கிடைக்கணும், செலுத்துறவங்களுக்கு அது எளிமையாக இருக்கணும் கண்டிப்பாக. ரெண்டாவது வந்து இந்தியா முழுக்க ஒரே சந்தையாக்கணும், இதெல்லாம் தான் அதனுடைய நோக்கம். ஸோ இப்போ சந்தையாக ஆயிடுச்சு, ஆனால் சந்தையாகி எந்த முதலீடும் வரல. இது வந்தால் 2% வளர்ச்சி விகிதம் அதிகரிக்குன்னாங்க, அது நடக்கலை. இதெல்லாம் தாண்டி இது இவங்களாம் சொன்னது, இவங்களே வாக்குறுதி கொடுத்தது. இதெல்லாம் தாண்டி அரசுக்கு போதுமான வரி வருவாய் வரணும் இந்த சீர்திருத்தத்தில், அது வரல. செலுத்துறவங்களுக்கு எளிமையாக இருக்கணும், அதுவும் இல்லை. செலுத்துறவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. மாதம் ஒரு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும், 2-3 ஃபார்ம்ஸ் என்னென்னமோலாம் இருக்குது, இன்புட் எல்லாம் ரொம்ப எளிமையானதாக இல்லைன்றீங்க? ஆமாம், அவ்வளோ எளிமையானதாக இல்லை. அதனால் பல பேர் வந்து மூடிட்டு போயிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாதிப்புகள்லாம் ஒட்டு மொத்தமாக வச்சு இதை தாண்டி இன்றைக்கி ஒரு பெரும் பாதிப்பு என்னென்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க, நிதியமைச்சர் கொடுக்குறாங்க, மாநிலங்கள் முதல் ஜிஎஸ்டிக்கு ஒத்துக்கலை. ஜிஎஸ்டியை வந்து ஒத்துக்கலை. என்ன காரணத்துக்கு ஒத்துக்கலை அப்படின்னா,
அவர்களுடைய நிதி சுயாட்சி ஃபிஸ்கல் அட்டானமின்னு சொல்லுவோம், அதை வந்து எதுக்கு இழக்கணும், நம்ம வந்து இழக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து அவங்க ஒத்துக்கல. கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து 60% அவங்க வந்து இந்த ஜிஎஸ்டிக்கு கொடுத்த வரி வருவாய் இருக்குல்ல, அவங்களுடைய சொந்த வரி வருவாய், அது வந்து அவங்க சொந்த வரி வருவாயில் கிட்டத்தட்ட 70% வரி வருவாயை ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க மாநிலங்கள் மத்திய அரசு. அவங்களுடைய வருவாயில் உள்ள 70% வருவாயை இது கொடுத்துட்றாங்க. மத்திய அரசு 30% தான் கொடுக்குது. ஸோ வரி இழப்புன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு 40% உள்ள வரியை வந்து அதில் கொடுக்குறாங்க, இவங்க 60% கொடுக்குறாங்க. ஸோ பிரிக்கும்போது 50-50 பிரிக்கிறீங்க நீங்கள். ஆனால் மத்திய அரசு முதல்ல கொண்டு வந்தபோது என்ன சார் கொள்கை வாக்குறுதி கொடுத்தாங்க, 5 வருடம் அதுதான் சொல்லவே இல்லை, கம்பன்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு அதுதான் சொல்கிறேன். இதனால் இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் நிறைய என்னுடைய நிதி ஆதாரத்தை கொடுத்துட்டு எதுக்கு 50-50 நான் பிரிக்கணும், பாதி பாதியாங்க. நீங்கள் வந்து 30 ரூபா கொடுக்குறீங்க, நான் 70 ரூபா கொடுக்குறேன், ரெண்டையும் சேர்த்து ஆளுக்கு 50-50 பிரிச்சுக்கலான்னா அது என்ன கணக்கு? அதனால் மாநிலங்கள் அதை ஏற்றுக்கல. ஒன்று, ஓகே, என்னுடைய நிதி ஆதாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் எதுக்கு பிரிச்சுக்கணும், அதனால் வந்து நான் ஏற்றுக்கல. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஜிஎஸ்டிக்கு உள்ளே போனாலே வந்து அந்த வரி வருவாய் உடனடியாக குறையும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது. ஸோ இந்த பாதிப்புகள் இருக்கிறதுனால நான் ஏன் இதுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கிட்டத்தட்ட வந்து, அதாவது ஜிஎஸ்டியில் வந்து 17 வரிகள், அது சிறுதிருத்தம் தான், 17 வரிகள், 13 செஸ்ஸு, இந்த 30 ஒன்றா கொண்டு வந்து ஒரே வரியார் சொன்னோம், ஆனால் இன்றைக்கி 5 ஸ்லாபாக இருக்குது. ஸோ இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிக்குள்ளே நம்ம எதுக்கு போகணும்னு மாநில அரசுகள் வந்து முதல் முடியாதுன்ட்டாங்க. பல வருஷமாக ஜிஎஸ்டி டிலே ஆனதுக்கு காரணம் வந்து மாநில அரசுகள் இதை வந்து இந்த அளவில் ஏற்றுக்காது. ஆமாம், அருண்ஜேட்லி இந்த இதே கவர்மெண்ட் தான், இது வேறு யார் கவர்மெண்ட்டும் கொடுத்த கேரண்டி இல்லை, இதே அரசு வந்து சென்ற முறை வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பிரிக்கிறத கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, 50-50 பிரிக்கிறத வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வரி இழப்பு ஏற்படும், பயப்பட வேண்டாம், நாங்கள் வந்து அதுக்கு வந்து கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு 5 வருஷத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லை, எந்த இழப்பீடு ஏற்பட்டாலும், அதாவது சேல்ஸ் டேக்ஸில் இருந்தப்போ வந்து வேட்டும் சேல்ஸ் டேக்ஸும் இருந்தப்போ வந்து நம்ம வரி வருவாய் வந்து ஒரு நீண்ட காலமாக வந்து என்ன சதவிகிதத்தில் வளர்ந்து வந்தது, 14% வந்து வளர்ந்து வந்திருக்குது. ஸோ அதே விகிதத்தில் வந்து இதுவும் வளரும். அப்படி வளரல, உங்களுக்கு வரி வருவாய் குறைஞ்சா அது எந்த அளவுக்கு குறையுதோ அதற்கு வந்து நாங்கள் இழப்பீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து கான்ஸ்டியூஷன்லேயே அந்த அமெண்ட்மெண்ட்லேயே அதை ப்ரொவிஷனாக காம்பன்சேஷன் ஆக்ட்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இதை கொடுக்கறது வந்து மத்திய அரசு அவங்க வருவாயிலிருந்து கொடுக்கல, இதுக்குன்னு ஒரு வந்து செஸ் போடுறாங்க, கார் பெட்ரோல் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் செஸ் காம்பன்சேஷன் செஸ்ன்னு போட்டு அந்த வருவாயை கலெக்ட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாரு. உங்களுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுக்குறாரு, அரசியல் சட்டத்தில் அதை வந்து ஏற்றுறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து எக்கானமிஸ்ட்டு சொல்கிறாங்க, ஸ்ருதி ராஜகோபாலன் ஒருத்தர் சொல்கிறாங்க, இது வந்து ஒரு சாவரின் டிஃபால்ட்டு. இப்போ இது மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு சாவரின் டிஃபால்ட்னா என்ன, வெளிநாட்டில் கடன் வாங்குகிறோம், வெளிநாட்டில் கடன் வாங்கிட்டு நான் கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் சாவரின் டிஃபால்ட். ஒரு இறையாண்மையே வந்து தவறி கேள்விக்குறியாக, இல்லை கொடுக்க முடியாமல் போயிடுறது, கடன் செலுத்த முடியாமல் போயிடுறது. இன்டர்னல்லையும் அதே தான், இன்டர்னல்லையும் வந்து ஆஸ் எ சாவரின் கவர்மெண்ட் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அதை நிறைவேற்றலைன்னா அதுக்கான வாய்ப்பு அரசுக்கு இருக்கா சார்? அவங்க ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கிக்கோங்க. இல்லைங்க, அதாவது இல்லை, இவங்க வந்து முதல் வந்து லீகல் ஒப்பீனியன், அதாவது ரெண்டு விஷயம், லீகலாக வந்து இவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டாங்க. லீகல் பொசிஷன் என்னென்னா, இழப்பு ஏற்பட்ட காம்பன்சேஷன் கொடுக்கணும், அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் தெளிவாக இருக்குது. 14% கீழே இழப்பு ஏற்பட்டால் இழப்பீடு கொடுக்கணும். சரி, அது காம்பன்சேஷன்லேருந்து கொடுக்கணுமா இதனால் கொடுக்கணுமாங்கிறதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது வந்து அது மத்திய அரசு எப்படி செய்யணுங்கிறத வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்ணும். ஸோ இப்போ இவங்க நேரடியாக வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் டிக்ளேர் பண்ணுறாங்க, இது வந்து ஆக்ட் ஆஃப் காடுங்கிறாங்க. இப்போ ஆக்ட் ஆஃப் காட்லாம் அந்த அமெண்ட்மெண்ட் கிளாஸில் கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்தில் 14% வருதா, வந்தால் ஓகே, வரலன்னா இழப்பீடு மத்திய அரசு கொடுக்கணும். இல்லை, இப்போ மத்திய அரசே இழப்பீடில் இருக்குன்றது ஜிஎஸ்டி தொகை எங்களுக்கும் வரலங்க, அதனால மாநிலங்கள் தங்களுடைய வரி அந்த இழப்பீடை வந்து ரிசர்வ் பேங்க்ல வந்து கடன் வாங்கிக் கொள்வதன் மூலமாக சரி பண்ணிக்கொள்ளலாம் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்களே. இல்லை, அதான் சொல்கிறேன், வாய்ப்பெல்லாம் கிடையாது. அதாவது இது எப்படின்னா, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நீங்கள் இழப்பீடு கொடுக்கணுங்கிறது தான். கண்டிப்பாக, என்ன எதுக்கு கடன் வாங்கி சொல்லிக்கிறீங்க, அது கிடையாது. அதில் இன்னொன்று, இதை ஜிஎஸ்டி கவுன்சில் டிசைட் பண்ணணும். இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் இது வரைக்கும் வந்து கன்சென்சஸ் வந்து தான் முடிவு எடுத்திருக்காங்க, ஆரம்பித்ததுலேருந்து
அது வந்து மத்திய அரசுக்கு மூன்றில் ஒரு பங்கு வந்து அதிகாரம் இருக்குது, மீதி ரெண்டு பங்கு இவங்களுக்கு இருக்குது. ஒரு வீட்டோ பவர் இருக்குது, எதையும் வந்து வீட்டோ பண்ணக்கூடிய பவரும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமான அதிகாரம் இருக்குது. இருந்தபோதும் வந்து எந்த ஒரு டிஸ்பியூட்டும் வந்து வரல. இதுவரைக்கும் வந்து ஒரு எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு வந்து முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து 6 மாநிலங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோன்னு. டெல்லி, பஞ்சாப், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் வந்து நம்ம பழைய இதுக்கே போகலாமாங்கிறாரு. பால் தாக்கரே சொல்லியிருக்காரு, பழைய முறைக்கே போயிடலாமாங்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் மறுக்கும்போது அங்கே கன்சென்சஸ் வரப்போகிறதில்ல. இவங்க யூனிலேட்டரலாக வந்து நிதியமைச்சர் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், முதல் அதை பிரிக்கிறாங்க. அந்த பிரிக்கிற கணக்கெலாம் கூட தப்பு. முதல் எஸ்டிமேஷன் வந்து காம்பன்சேஷன் வந்து மற்ற ரேட்டிங் ஏஜென்சிலாம் போட்டிருக்கு 365,000 கோடின்னு மதிப்பீடு செய்கிறாங்க. இவங்க வந்து 300,000 தான் அப்படின்னு மதிப்பீடு செய்கிறாங்க 14%. அது 10% தான், ஏன்னா இந்த சூழலில் 10% தான் நாங்கள் எடுத்துப்போம், 14% கிடையாதுங்கிறாங்க. அது ஏதோ ஒரு கணக்கு, சரி, அது ஒரு 300,000. அந்த 300,000 வந்து காம்பன்சேஷன் செஸ்ஸில் வந்து 65,000 கோடி வந்து வசூலாகும் அப்படின்னு, அதுவும் அவங்க மதிப்பீடு தான். இப்போ இன்னும் முழு ஆண்டும் முடியல. ஸோ அதை வந்து குறைச்சி கூட மதிப்பிட்டுருக்கலாம். அது வந்து அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் 2 ஆண்டில் வந்து காம்பன்சேஷன் செஸ்ஸுங்கிறது வந்து அதிகமாக வந்தது. அது அவங்க செலவு பண்ணிக்கிட்டாங்க. செஸ்ஸுங்கிறது என்னென்னா நேரடியாக கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகாது. அது வந்து ஒரு நோக்கத்துக்காக வசூல் பண்ணக்கூடியது. அதை வந்து அந்த நோக்கத்துக்கு மட்டும் செலவு பண்ணணும். இப்போ காம்பன்சேஷனுக்கு நீ செஸ் வாங்கிட்டு அதிகமாக வந்தப்போ அவங்க செலவு பண்ணிக்கிட்டாங்க, கன்சாலிடேட் ஃபண்டுக்கே போகலை. அந்த நோக்கத்துக்கு செலவு பண்ண வேண்டியதுன்னா அவன் தனியாக எடுத்து வச்சுருக்கணும். அதை இப்போ இங்கே குறையும் போது அதுக்கு காம்பன்சேட் பண்ணும், ஆனால் அவங்க செலவு பண்ணிட்டாங்க. மீதி வந்து 2.35 லட்சம் கோடியை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா அதில் வந்து 95,000 கோடி தான், 97,000 கோடி தான் வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனால் ஏற்பட்ட இழப்பு. மீதி உள்ள 1,38,000 கோடி வந்து ஆக்ட் ஆஃப் காடுங்கிறாங்க, கொரோனாவினால் ஏற்பட்ட இழப்புங்கிறாங்க. மாநில அரசுகள் என்ன செய்யுது, இது ஆக்ட் ஆஃப் காடு இல்லை. ஏன்னா வந்து இதற்கு முன்னாடியே வந்து பொருளாதார வீழ்ச்சி வந்து தொடர்ந்து சரிந்து வந்திருக்கு. 8% டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் 8.2% 7, 6, 5, 4 கடைசி காலாண்டு 3.2 தொடர்ந்து சரிந்து வந்திருக்குது. எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் தொடர்ந்து 5 ஆண்டுகள் பொருளாதாரம் சரிந்து வந்திருக்குது. அதற்கு முழு காரணம் வந்து மத்திய அரசு தான். மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியும் மேக்ரோ இந்திய பேரின பொருளாதாரத்தை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பு வந்து மத்திய அரசுக்கு தான், முழு பொறுப்பு அவங்களுக்கு தான். ஸோ இந்த பொருளாதாரம் சரிந்து வந்ததன் விளைவு என்னென்னா வரி வருவாய் தொடர்ந்து குறைஞ்சி வந்திருக்குது, ஜிஎஸ்டியும் குறைஞ்சி வந்திருக்குது. ஸோ இப்போ 5 வருடம் நடந்து இப்படி தொடர்ந்து வந்தது வந்து ஆக்ட் ஆஃப் காடாக இருக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ கொரோனா வந்த பிறகு வந்து அதற்கு உலக நாடுகள் அத்தனையும் வந்து ஸ்டிமுலஸ் கொடுத்துருக்குது, அந்த பாதிப்புலேருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்கு, மக்களை பாதுகாத்துக்கிறதுக்கு. இங்கே வந்து அதை செய்யலை. 21 லட்சம் கோடிங்கிறது ஒன்றும் இல்லைங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. இல்லை, முன்னாள் நிதியமைச்சர் பா சிதம்பரம் சொல்கிறாங்க, மக்கள் கையில் போய் பணத்தை கொடுங்க, மக்கள் கையில் பணத்தை கொடுத்தா தான் நுகர்வு அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னுமே அதை அரசு செய்யலை நினைக்கிறீங்களா? அது எதனால் செய்யலை நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதாங்க அவங்க வந்து நான் இப்போ வந்து கடன் வாங்கிக்கங்கிறாங்க. அதான் அரசு வந்து ரெண்டு விதமாக செலவு பண்ணலாம். சரி சார், முதலீட்டு செலவுகளை பண்ணலாம், நேரடியாக நுகர்வுக்கு பண்ணலாம். அவங்க வந்து நான் முதலீட்டுக்கு நீங்கள் முதலீடு பண்ணி வளர்ச்சிக்கு உதவி பண்ணுங்க அதனால் கடன் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. கடன் யாரும் வாங்கலை. ஏற்கனவே நான் வந்து கடன் வாங்கியிருக்கேன், பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. ஆர்பிஐ வந்து ரேட்டை வந்து குறைச்சிட்ருக்கு, வட்டி விகிதத்தை குறைச்சிருக்குது. இவ்வளோ தூரம் குறைச்சிருக்குது, 300 புள்ளிகள் கிட்டத்தட்ட வந்து சென்ற ஜனவரியிலேருந்து குறைச்சிருக்காங்க. இருந்தபோதும் வந்து யாரும் கடன் வாங்கலை, பணம் வந்து சர்ப்ளஸாக பேங்கிங் செக்டாரில் இருக்குது. எஸ்பிஐ சேர்மனே சொல்லியிருக்காரு, யாரும் என்கிட்ட கடன் வாங்கலை, நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க, யாரும் வந்து கடன் வாங்க தயாராக இல்லை. மக்கள் மேலே தான் தப்பு? இல்லை, தப்பு இல்லை. நான் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கேன், இப்போ அதனுடைய வட்டியும் முதலுமே என்னால் கட்ட முடியல. இப்போ நான் ஒரு சிறு தொழில் நிறுவனம், குறு தொழில் நிறுவனம், கொரோனாவால் பாதிக்கப்பட்டேன், வட்டியும் முதலும் என்னால் இப்போ கட்ட முடியல. நான் எங்கே போய் இனிமேல் புதுசாக கடன் வாங்கி தொழில் தொடங்குறது? இல்லை, அதுக்கு வந்து வட்டிலாம் பல விஷயங்களுக்கு வந்து கிடையாது. இல்லை, மாரட்டோரியம்லாம் இல்லைங்க. மாரட்டோரியம் இவ்வளோ விவாதம் நடக்குது, சுப்ரீம் கோர்ட்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்களே. சரி, வட்டி மேலே வட்டி உண்டு. அவன் கடன் வாங்கினதுலேருந்து அந்த வட்டி மீட்டர் வந்து அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் அப்படி தான், அதை மாற்ற முடியாது. வட்டி கடன் வாங்கினதுலேருந்து அந்த மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கட்டலைன்னா அந்த வட்டியும் கேபிட்டலில் சேர்ந்துடும், அதுக்கு மேலே வட்டி வரும். இப்போ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அந்த வாராக்கடன் வந்து இப்போ அதிகமாக வருது, அதை தள்ளி வச்சுருக்கோம்.
இப்போ அதை ரீஸ்ட்ரக்சரிங் பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாமா, அதை அவங்களுக்கே திரும்ப கடன் கொடுக்கலாமா, அதில் நிறைய பேர் வந்து தகுதி இல்லை, கடன் திரும்பி ரீஸ்ட்ரக்சரிங் தகுதி இல்லை மாதிரி ஆர்பிஐ போடுற கண்டிஷன்லாம் அதெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கடன் வந்து இப்போதைக்கு கன்சம்ஷன் இந்த ஜிடிபி டேட்டா சொல்கிறது 27% நுகர்வு குறைஞ்சிருக்கு. 130 கோடி மக்கள் உள்ள இடத்துல நுகர்வு வந்து இது வரைக்கும் குறைஞ்சதில்லை. இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னா வந்து அந்த அளவுக்கு வேலை இழப்புகள், வருமான இழப்புகள் ஏற்பட்டிருக்குது. நுகர்வு சாப்பிடாமல் இருக்கலாம் மக்கள். ஸோ அதற்கு வந்து நான் இன்றைக்கி அவங்களுக்கு நீங்கள் ரிலீஃப் கொடுப்பீங்களா, நேரடியாக கொடுக்கணும், டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா இதை அவங்களுக்கு இப்போ கொடுக்கணும். எவ்வளோ சார் கொடுக்கணுன்ற, அதாவது ஒரு ஒரு தனிப்பட்ட நபருக்குமே அரசு வந்து போய் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா புழங்க வைக்கணும்னா எவ்வளோ கொடுக்க முடியும்? எதிர்கட்சி தலைவர்கள், பொருளாதார அறிஞர்கள்லாம் நிறைய நம்பர் சொல்லியிருக்காங்க. 5000 கொடுக்கணுங்கிறாங்க, 7500 கொடுக்கணும் இருக்காங்க, 10000 ரூபாய் கொடுக்கணுங்கிறாங்க. அந்த அளவில் முன்ன பின்ன இருக்கலாம், மாதத்துக்கு கொடுக்கணும் தொடர்ந்து அப்படிங்கிறாங்க. அந்த அளவில் முன்ன பின்ன இருக்கலாம். நீங்கள் கொடுத்துருக்கிறது 500 ரூபாய் ஒரு தடவை, அது போதுமா? இவ்வளோ பெரிய பாதிப்புக்கு வந்து அது போதுமா? அதாவது மொத்த எக்கானமியும் வந்து சரிஞ்சிருக்குது, அதில் நுகர்வு செலவு தான் வந்து ஜிடிபியில் வந்து 60% 57% 60% நுகர்வு செலவு தான், அது வந்து 27% சரிஞ்சிருக்குது. அப்போ எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அப்போ கூட வந்து நாங்கள் வந்து ஸ்டிமுலஸ் இப்போ 2வது ஸ்டிமுலஸ் பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க முன்னாடி ஒரு தடவை சொன்னாங்க, அப்புறம் இல்லைன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, கொரோனாவுக்கு அப்புறங்கிறாங்க, இல்லை வேக்சின் கண்டுபிடிச்ச பிறகுங்கிறாங்க இந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். ஸோ அவங்க எதுவும் இன்றைக்கி வந்து செய்ய போகிறதில்ல. ஸோ மாநிலங்களுக்கு தேவையான நியாயமான நிதியும் வந்து கொடுக்கல. இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து நம்மளுடைய ஒரு கூட்டாட்சியே வந்து அது வந்து ஒரு மாதிரி ஒரு இதாக ஒரு கேள்வி. இப்போ நீங்களே சொல்லுவீங்க, இப்போ மாநிலங்கள் மிக குறிப்பாக தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க, 12,000 கோடிக்கு மேலே எங்களுக்கு கொடுக்கணும், அந்த ஜிஎஸ்டி கமிஷனை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது போன்ற மாநிலங்கள் இப்படி கடன் இன்னும் அவங்க வந்து நமக்கு சேர வேண்டிய ஜிஎஸ்டி கொடுக்காமல் இருக்காங்க, அதுக்கு என்ன செய்யணும்? ஜிஎஸ்டி கம்பன்சேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன சார்? 14% மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி வருவாய் வரணும். ஏன்னா அது வந்து சேல்ஸ் டாக்ஸில் இருந்திருந்தால் அந்த அளவுக்கு அந்த வரி வருவாய் உயர்ந்துட்டு வந்திருக்கும். அது வரலன்னா அது எந்த அளவுக்கு வரலையோ அந்த அளவுக்கு நாங்கள் இழப்பீடு தரோம்னு வந்து மத்திய அரசு ஒத்து வச்சுட்டு, அருண் ஜேட்லி ஒத்துட்டாரு. ஆமாம், கான்ஸ்டியூஷனில் இந்த காம்பன்சேஷன் ஆக்ட்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு செஸ்ஸும் போட்டாச்சு. ஓகே. ஸோ வந்து இப்போ இது தெளிவு, இந்த லீகல் பொசிஷன் தெளிவு. காம்பன்சேஷன் கொடுக்கணும், மத்திய அரசு தான் கொடுக்கணும், இவங்க கடன் வாங்கிக்கிறது கிடையாது. அதை எப்படி கொடுக்கணுங்கிறத வந்து மத்திய அரசு எப்படி செய்யும், அதை எதென்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் டிசைட் பண்ணலாம். இவங்க போய் ஏஜி கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் எதுக்கு இருக்குது? ஜிஎஸ்டி கவுன்சில் தான் டிசைட் பண்ணும். இப்போ இன்றைக்கி 6 முதல்வர்கள் வந்து மாநிலங்கள் வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னா அதில் கன்சென்சஸ் வரப்போகிறதில்ல, அதில் கன்சென்சஸ் வரணும் எந்த ஒரு முடிவுக்கும் அப்படிங்கும்போது இப்போ ஜிஎஸ்டியே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, அது தொடருமா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்பிக்கை. இன்னொரு இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ ஒரு கூட்டாட்சியில் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் வந்து மியூச்சுவலாக வந்து நம்பிக்கை இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாவரின் கவர்மெண்ட் ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு கேரண்டி கொடுக்குறீங்க, அந்த இதை வந்து நீங்கள் வந்து விஸ்டாண்ட் பண்ணல, அந்த அதை வந்து பாதுகாக்கலை அப்படின்னா மத்திய அரசை வந்து மாநிலங்கள் எப்படி நம்பும் இனிமேல்? சரியான பொருளாதார தலைமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? இல்லை, நீ இப்போ நல்ல ஒரு சிறந்த பொருளாதார அறிஞர்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு, வெளியிருந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, உள்ளேருந்து அட்வைஸ் பண்ணுறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. இன்னும் பெரிய நோட்டபுள் இன்டர்நேஷ்னலி ரெனவுண்ட் எக்கானமிஸ்ட்லாம் ஏற்கனவே இருந்திருக்காங்க. இப்போ வந்து ரகுராம் ராஜன் ஆகட்டும், கௌஷிக் பாசு ஆகட்டும், மன்மோகன் சிங் ஆகட்டும், ஒய் வி ரெட்டி, அவங்கெல்லாம் வந்து சிறந்த பொருளாதார அறிஞர்கள் தான். ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நோபல் பரிசு பெற்ற அபிஜித் பானர்ஜி சொல்கிறாரு, கௌஷிக் பாசு சொல்கிறாரு, இங்கே பாருங்க எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஏற்றுக்கணும்ல சார். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் தொடர்ந்து பல துறைகள் வீழ் சந்திச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னு உங்களை போன்ற அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் விவசாயத்துறை மட்டும் பார்த்தீங்கன்னா 3.4% வந்து வளர்ச்சி அடைந்துருக்கிறதா வந்து புள்ளிவர்கள் சொல்கிறாங்க. வேளாண்மைத்துறை மட்டும் எப்படி சார் வளர்ச்சி அடைந்ததுன்னு நினைக்கிறீங்க? இது புரிஞ்சுக்க முடியல. இல்லை, வேளாண்மைத்துறை வளர்ச்சி அடைந்திருக்கு அடிப்படை காரணங்கள் வந்து லாக்டவுன் வந்து இந்தியா முழுக்க நம்ம வந்து அமல்படுத்தினாலும் வந்து ஒரு 65% தான் லாக்டவுன் அமல்படுத்தணும். கிராமப்புறத்தில் அது வந்து அந்த அளவுக்கு அமல்படுத்தலை. முக்கியமாக வந்து விவசாயத்துக்கு வந்து நிறைய விலக்கு அளிச்சிருக்கோம். இப்போ தமிழ்நாட்டிலே வந்து விவசாய பொருட்கள் வந்து அனுமதிச்சோம். கிராமப்புறத்தில் தான் வந்து மக்கள் செலவு பண்ணுவாங்க, அதுவும் சரிஞ்சிருக்குது. அதை தாண்டி
அந்த ஜிவிஏன்னு சொல்லுவோம், கிராஸ் வேல்யூ ஆடட்னு, அது வந்து உற்பத்தி சைட்லேருந்து, அதாவது ஜிடிபி ரெண்டு முறையில் கணக்கிடுவாங்க. நுகர்வோர் சைட்லேருந்து, டிமாண்ட் சைட்லேருந்து மக்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா துறைகளும் வந்து எவ்வளோ செலவு பண்ணுதுன்னு கணக்கிடுறது வந்து ஜிடிபி. எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிற இதில் வந்து உற்பத்தி பண்ண பொருள்களோட மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிற அந்த இதிலிருந்து கணக்கிடுறது வந்து ஜிவிஏ, கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சென்ற வருடத்து அந்த முதல் காலாண்ட விவசாயத்துக்கு இதையும் ஒப்பிடும்போது அது சரிந்திருக்கு. ஓகே, ஜிடிபியில் உற்பத்தியில் வந்து அது அதிகமாக இருக்குது. ஆனால் ஜிவிஏ பார்த்தா 8.5% இன்னும் 5.7% குறைஞ்சிருக்குது. அப்போன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உற்பத்தி நடந்திருக்குது, அந்த பலன் வந்து போதுமான விலை இல்லாதனால விவசாயிகளுக்கு கிடைக்கல. உற்பத்தி நிறைய நடந்திருக்கு, ஆனால் விவசாயிகளுக்கு காசு கிடைக்கல. காசு கிடைக்கல, ஏன்னா வந்து நிறைய பேர் அதை உற்பத்தி எடுத்துகிட்டு போக முடியல. இங்கே பாருங்கள், மார்க்கெட்டிங் பண்ண முடியல. இப்போ நம்ம கண் கூட பார்த்தோம், பாலை வந்து நிறைய பேர் கொட்டினாங்க, பழங்கள் வந்து விற்க முடியல, பூக்கள் வந்து விற்க முடியல அப்படின்னாங்க. நடந்துச்சு இது மாதிரி பெரிஷபிள், இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியல, சந்தை இல்லை. அப்படியே இருந்தாலும் விலை வந்து கிராஷ் ஆகிடுச்சு, யாரும் வாங்காத சூழலில் வந்து விலை வந்து கிராஷ் ஆகிருக்குது. ஸோ உற்பத்தி நடந்திருக்குது, ஆனால் அந்த பலன் வந்து விவசாயிக்கு கிடைக்கல. அது இந்த புள்ளி விவரத்தில் தெரியுது. இவங்க வெளியிட்ட அதே புள்ளி விவரத்தில் ஜிவிஏ 8.5%-5.7% வந்து கீழே விழுந்திருக்குது. அப்படின்னா அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க செலவெல்லாம் உற்பத்தி பண்ணியிருக்காங்க, அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கல. நம்ம இது டிவிலையும் பார்த்தோம், இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. சார், இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தளர்வுகள் நிறைய அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தளர்வுகள் மூலமாக ஒரு சில தொழில் நிறுவனம் உற்பத்தியெல்லாம் ரொம்ப தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது தளர்வுகளின் மூலமாக உற்பத்தியும் பொருளாதாரமும் உயர்வதற்கான வழிவகைகள் உங்களால் பார்க்க முடிகிறதா? இல்லை, இப்போ பொருளாதார அறிஞர்கள்லாம் வந்து இந்த வருடம் ஃபுல்லாக வந்து இது நெகட்டிவ் குரோத்தாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2020 முடிய இந்த முழு ஆண்டும் வந்து குரோத் ரேட் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். அதற்கப்புறம் வந்து மாற்றம் ஏற்படுறதெல்லாம் வந்து எப்படின்னா அரசனுடைய கொள்கைகள் தான். எஸ்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ஏற்கனவே வந்து -6.8 இந்த வருஷத்துக்கு வந்து மதிப்பீடு செஞ்சிருந்தாங்க. அதான் இந்த வருடம் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி விகிதம் -6.8 இருக்கும்னு இருக்காங்க. இப்போ இந்த முதல் காலாண்டு வந்தோன்னா அதை வந்து அவங்க திருத்தி அமைச்சிருக்காங்க, 10.5 என்னமோ அது வந்து திருத்தி அமைக்கிறாங்க. இப்போ அடுத்த காலாண்டு ஒரு அதிர்ச்சியாக இது மாதிரி வருதுன்னு வச்சுக்க, அதை இன்னும் கூட திருத்தி அமைக்கலாம். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து இல்லை, இது இல்லை புரிஞ்சுங்க. இந்த புள்ளி விவரத்தில் தெளிவாக தெரியுது. என்ன தெரியுதுன்னா, நுகர்வு பாதிக்கு மேலே பொருளாதாரத்தில் பங்கு வகிக்கிறது, நுகர்வு வந்து 27% சரிஞ்சிருக்குது. முதலீடு 30%, அது வந்து கிட்டத்தட்ட 50% சரிஞ்சிருக்கு. ஜிடிபியில் ஒரு 30% உள்ளது, 48% சரிஞ்சிருக்குது. ஏற்றுமதி 20%, இறக்குமதி 40% சரிஞ்சிருக்குது. இப்படி அத்தனை துறைகளும் சரிஞ்சிருக்கிறப்போ ஒரே ஒரு வாய்ப்பு எல்லா பொருளாதார அறிஞர்களும் சொல்கிறது, அரசு முன் வந்து முதலீடு செய்யணும், அதுவும் வந்து நேரடியாக மக்களுக்கு வந்து உதவி செய்யணும். ஏன்னா அவங்க உடனடியாக செலவு பண்ணுவாங்க, மற்ற திட்டங்கள் மூலியமாக செஞ்சிங்கன்னா அதுக்கு நாள்படும், அது அதனுடைய பலன் வந்து கிரவுண்டுக்கு போய் சேர்றதுக்கு வந்து மக்கள் கையில் போய் சேர்றதுக்கு வந்து நாள் ஆகும், உடனடியாக அது நடக்காது. ஏன்னா மேலேருந்து வரணும் அது. அதனால் வந்து நேரடியாக மக்கள் கையில் பணம் போய் சேர்கிற மாதிரி உதவி பண்ணுங்கங்கிறது தான் ஆரம்பத்திலேருந்து எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறது. அதை இவங்க செய்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து தான் வந்து இனிமேல் என்ன நடக்குங்கிறது. ஆனால் அவங்க இன்னொரு சொல்கிறாங்க, நம்ம கொரோனாவுக்காக நிறைய நாங்கள் விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை கொரோனா விஷயங்களை பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது அப்படின்னு. இல்லை, இப்போ நான் இந்த ஜிவிஏ சொன்னேன்ல, கிராஸ் வேல்யூ ஆடட், அதில் வந்து அரசு செலவு குறைஞ்சிருக்குன்னு காட்டுது, அதில் வந்து 10% மைனஸ்னு காட்டுது. டிஃபென்ஸுக்கும் பொது நிர்வாகத்துக்கும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் வந்து இந்த சூழலில் அதிகமாக செய்கிறதுக்கு பதிலாக அது குறைஞ்சிருக்குது. அடுத்து நமக்கு தெரியுது, இவங்க வரி வருவாய் குறைஞ்சிருக்குது. இந்த 4 ஆயிருக்குது, இன்றைக்கி வந்து அவங்களுடைய டெஃபிசிட் வந்து இந்த வருட பட்ஜெட்டில் வந்து அவங்க வந்து பட்ஜெட் பண்ணது வந்து 7.9 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறதா, 8 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறதா. அதை 4 மாதத்தில் அதை தாண்டிட்டாங்க. 8.5 லட்சம் கோடி ரூபாய் என்னமோ வாங்கியிருக்காங்க. அதாவது 103% ஃபிஸ்கல் டெஃபிசிட் இந்த வருஷத்துக்கு எவ்வளோ கணக்கீடு செஞ்சுருந்தாங்களோ, மொத்த வருஷத்துக்கு 12 கணக்கீடு செஞ்சிருந்ததை 4 முடிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே போயிட்டாங்க 103%. இப்போ எஸ்பிஐ என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்கு, மீதி உள்ள 8 இவங்க எவ்வளோ கடன் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி ரூபாயோ என்னமோ கடன் வாங்க போகிறதா வந்து எஸ்பிஐ வந்து மதிப்பீடு செஞ்சுருக்குது. ஒட்டுமொத்த பட்ஜெட்டே 30 லட்சம் கோடி ரூபாய். நீங்கள் கடன் வந்து 17 லட்சம் கோடி ரூபாய் வாங்க போகிறீங்கன்னா
இதற்கு காரணம், அடிப்படை காரணம் வந்து பொருளாதாரம் தொடர்ந்து சரிந்து வந்தது. அதன் விளைவாக வரி வருவாய் குறைஞ்சிட்டு வருது, நாமினல் ஜிடிபி குரோத். இன்னொன்று இதில் வந்து சென்ற வருடத்தில் நாமினல் ஜிடிபின்னு, அதாவது ரியல் ஜிடிபி ப்ளஸ் இன்ஃப்ளேஷன், இது ரெண்டையும் சேர்த்து விலைவாசி உயர்வு அதிலிருந்து பிரிக்காமல் எடுக்கிறது வந்து நாமினல் ஜிடிபி. அது ஒரு பொதுவான குறியீடு என்னென்னா, அது அரசுக்கு வரி வருவாய் வருதா இல்லையான்னு அது காட்டும். அந்த நாமினல் ஜிடிபி ரேட் வந்து சென்ற வருடம் 11% 7.2% இந்த நேரம் விழுந்திருக்குது. அப்போ அது என்ன காட்டுது? அரசுக்கு சுத்தமாக வரி வருவாய் வரல பொருளாதார வீழ்ச்சினால். இதெல்லாம் கொரோனாக்கு முன்னாடி. இப்போ வந்து 23% அது நாமினல் ஜிடிபி மைனஸில் 23% போயிருக்குது இந்த காலாண்டில். நான் செல்றது கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு முழு ஆண்டுக்கு, அதற்கு முந்தைய ஆண்டை ஒப்பிடுகையில் 11 இது நாமினல் ஜிடிபி. இவங்க வரும்போது, ஆட்சிக்கு வரும்போது 16% இருந்தது. 16% இருந்த நாமினல் ஜிடிபி 11% சென்ற ஆண்டுக்கு முந்தின ஆண்டு வந்து அது வந்து 7.2% வந்தது. அதாவது அது என்ன காட்டுதுன்னா, அரசுக்கு எந்த வரி வரல அப்படிங்கிறத காட்டுது. காரணம், பொருளாதாரம் தொடர்ந்து சரிஞ்சிட்டு வருது. இதெல்லாம் வந்து ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்ல முடியாது, ஆக்ட் ஆஃப் கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி நடந்தது, கொரோனாவுக்கு முன்னாடி நடந்தது. நிச்சயமாக சார், தொடர்ந்து மக்கள்கிட்ட மக்கள் மத்தியில் பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அதற்கான வழிகளை தான் அரசு மேற்கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கிறீங்க. இந்த கடன் நேரத்தில் கூட எங்களோட வந்து உங்களுக்கு வருகையும் கருத்து பேசுறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு மணி மட்டஸ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.